கவுண்டர் போடாத அப்படின்ற அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார் நிஜ போலீஸ் ஷூட் முடிஞ்சு அங்க இருந்து சொல்றாங்க கட் பண்ணீங்க நான் போயிட்டு ஐயோ கட் பண்ணி சொல்றவங்க போதும் கட் பண்ணுங்க கட் பண்ண சார் நானும் ரொம்ப கட் பண்ணீங்க சொல்றாங்க அப்புறம் ஒரு அளவுதான் சார் கட் பண்ணுங்க சார் கட் பண்ணி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி முடிஞ்சு கேமரா எல்லாம் வந்தாங்க அரை மணி நேரம் பேசுறாப்புல கட் பண்ணி முடிஞ்சு கோயில கூழ் ஊத்தந்தலாம் சொல்லி ஒரு ஏழை மக்களுக்கு போனோம் நாற்பது ரூபா போட சொல்றேன் நம்பர் கூட அனுப்பல வெறும் எனக்கு எனக்கு ஜிபே பண்ணுங்க சூப்பர் ஆமா 30,000 பேர் பாக்குறீங்க ஆளுக்கு 35 ரூபாய் அனுப்பிச்சீங்கன்னா கூட இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க லாக்டவுன் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க ஜூன் 7 வரைக்கும் நோ ஷூட்டிங் ஆமா புகழ்டா நோ ஷூட்டிங் நோ டபு லாக்டவுன் தருணத்தை இந்த லாக்டவுன் தருணத்தை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்களேன் மோட்டிவேஷன் சாங் பாடுனா சக்தி குடு தலைமுடி கருப்பு புகழ எப்போது நெருப்பு வணக்கம் செல்வம் தலையில வைக்கணும் செல்வம் ஜி 7_MSD அவர் போட்டிருக்காரு தலைமுடி கருப்பு புகழ எப்போ நெருப்பு உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்கு செல்வம் சூப்பர் உங்களுக்கு பேரும் புகழும் செல்வமும் கூட இருக்கும் நினைச்ச செல்வத்தை போடுவீங்கன்னு அங்க வாங்கி இப்படி போடுவீங்க வாங்கி போட்டீங்க ஒரு விஷயம் ஷாம பாட்டு பாடுறது ஈஸி ஒரு பாட மேல ஏத்தி பண்ணி ஆனா அங்க ஒரு காமெடிய போட்டு அதுக்கு சிரிக்கணும் சிரிக்கலன்னா நம்மளே நல்லா பண்ணாரு சாம் ஈஸியா பண்ணாரு ஐயா ஐயா சாம் இப்ப ரொம்ப ஈஸியா பண்ணாரு நல்லா இருந்தது காமெடி ஐயா இல்லைங்க இல்லைங்க இந்த இந்த மாதிரி சின்ன திரை காமெடி ஐயா புகழ் சூப்பர் சிங்கர் காமெடி ஐயா நான் இப்பதான் வளர்ந்து வர ஐயா நீ என்கரேஜ் பண்ணு ஐயா மீன் குட்டி படுறான் நல்லா இருக்கு நல்லா சூப்பர் சூப்பர் இதுதான் அன்னைக்கு சிவாங்கி கூட ஆச்சரியப்பட்ட அந்த அழகான மீன் குட்டிகள் அவளுக்கு ஒண்ணு காமிக்கல அப்ப ரெண்டுதான் இருந்துச்சு அப்புறம் அப்புறம் வந்து அந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு ஒரு வாரம் ஏற ஏற குட்டிங்க போட்டுக்கிட்டு இல்லடா இல்லடா அன்னைக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தா அப்ப ஒரு கடை மட்டும் இருந்துச்சு அந்த கடையில யாருமே இல்ல நான் போய் நிக்கிறேன் அதுக்கப்புறம் ஓனதே வராரு தம்பி சொல்லுங்கப்பா அப்படின்னு இல்ல இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் குட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பர் என்ன
நீ முதல் லைன் ஏதாவது எடுப்ப, நான் புடிச்சு போறேன். ஏதாவது இப்ப என்ன மாதிரி சாங்னா, முன்னாள் 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 வாடா, அது மாதிரி. எங்கடா இப்ப வந்து வெளியில வர முடியாது, ஒரு வாரம் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கண்ணத்தின் முத்தத்தின் நீரம் அது காயவில்லை, கண்களில் எழுந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணீரின் கழுத்தை பார்த்தால் மனமாறவில்லை, மடிய பூத்தால் ஒரு பூ போலே போலே மன்னவரே உண்மையால் பெண் வீயை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு, இவர் யார் இவரோ பதில் சொல்வாயோ. உங்கள் இது ஆரிரரோ அதுவா ராஜமோகன் பாடி நம்ம கேட்டதே இல்லையா, அவரும் பாட வைப்போம். நீங்க ஏதாவது யோசிச்சு அப்படி ஜாயின் ஆயிடுற. சரி அப்ப நான் ஒரு லைன் பாடுறேன். வணக்கம் வணக்கம், மறுபடியும் ஒரு செல்வம் செவன் எம்எஸ்டிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, மூணு பேருக்குமே சொல்லிக்கிறேன். எங்க போச்சு, ஒரே நிமிஷம். சரியா, நீயே வேறு இல்லாத மரம் போல, நீயே பக்கத்து விட்டு பையன் சொல்லி டேய் இது வேற போடுறான்னு சொல்லி. நான் லைவ் போறேன், செருப்பு கண்ணாடி கண்ணாடி ஃபில்டரை போட்டுட்டு அவரு கீழே நமக்கு தெரியாம மெசேஜ் பண்றாரு இன்னொரு மொபைல் எல்லாரும் அவரே. தம்பி என்னைக்குமே சொல்றேன், எனக்கு தலைக்கு மேல ஃபேன் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது. ஐயா தலைக்கு மேல சொல்லையா, தலைக்கு கீழே சொல்லையா போன பத்தி? அப்ப என்னன்னா அப்போ அப்போ ஃபேன் எல்லாம் தொங்க விட்டுருவேன் அதானே. என்கரேஜ் கங்கராட்ஸ், சரி ஓகே. ஐயா எங்க இருந்து எங்கயா கனெக்ஷன் குடுக்கறீங்க என்னய்யா? தம்பி வாப்பா, வேற இல்லாத வாப்பா. மரம் போல் அடிக்குதுனா கரெக்டா நான் பாடி முடிச்சது. நடுவுல ஒரு லேடி வாய்ஸ் வந்தது, யாரு லேடி வாய்ஸ் வருதா? நீங்க தானா தலைவரே? மாஸ் யூ மிஸ் யூ அண்ணா விஜய் டிவி புகழண்ணா, அவங்க மூணு பேர் நீங்க கண்டுக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். ஒரே நிமிஷம்,
ஒரே நிமிஷம். நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஐயா ஐயா புகழ் ஐயா, நீங்க ரசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓவர் ஓவர்ல பண்றீங்க ஐயா. அவர் பாடினது பத்தியா இல்ல பேஸ் வாய்ஸ்லாம் கிடையாதுனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நான் வந்து கண்டிப்பா ராஜ்மோகன் அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். அவரோட டைம் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ரொம்ப நாளே இருக்காரு லைவ்ல, அவரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஐயா நீங்க நீங்க வந்து படுங்க, நைட்டு வந்து அந்த பால்ல வந்து அந்த இஞ்சும் மிளகும் போட்டு குடிச்சிட்டு அதிமதுரம் அனுதாபங்கள் புகழ் கூட இன்னும் கொஞ்ச நேரம் நீ குப்பை கொட்டினா ஆழ்ந்த அனுதாபங்கள் தட்டா ஜாலி தானா ஐயா, லவ் யூ ஐயா, கேக்குதா ஐயா? இப்ப போய் சமாளிக்கிறாரு பாருங்க, எவ்வளவு நேரம் சமாளிக்கிறோம் பாப்போம். சாம் விஷால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நீங்க பாத்துருக்கீங்களா? சாம் ஞாபகம் இருக்கா? மறக்கலாம் ஒரே விஷயம் இது, அவங்க எல்லாருக்கும் சொல்ல சொல்லுங்க, நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, எங்க புகழான கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. எல்லாருமே இப்ப தள்ளிதான் இருக்கணும், அத நான் சொல்லிக்க விரும்புறேன். இவன் புகழ் கூட எல்லாம் படுத்து தூங்கணும்னு வைங்களேன், அடுத்த நாள் வந்து தலை அரிக்கும். ஏன் அப்படின்னா அவன் வந்து ஒரு பண்ணை வச்சிருக்கான், குஞ்சுகளை வந்து ஆமா சில குட்டிகளையும் குஞ்சுகளையும் நம்மளுக்கு குடுத்துட்டு போயிடுவாங்க. ஐயா வந்து எனக்கு ஃபேன் கம்மியா இருக்கணும், சரி என்னோட பேர் அனுப்பிச்சு விட்டேன் வேற எதுவும். ஓகே ஓகே ராஜா,
ராஜா அவர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பில ஒர்க் பண்றாரு. அவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி மேனேஜர். ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நம்ம வந்து இந்த டைம்ல வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமோ அதே மாதிரி இப்ப என்ன அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து தே ஆர் அந்த அது பேர் நான் தலைவர் இந்த மெஷின் ஆக்சிஜன் சிலிண்டர் நாங்க வந்து சிலிண்டர் வந்து இவங்களே வாங்கி சென்னைவாழ் நிலை மக்கள் ஒரு சங்கம் ஒன்று வச்சிருக்கோம். சோ திருநெல்வேலியில இருந்து இப்ப வந்து சென்னையில வந்து ஒரு 15 இயர்ஸா மல்டிபிள் வெர்டிகல் இண்டஸ்ட்ரியில நல்லா சாதிச்சிருக்கவங்க, போலீஸ் கமிஷனரா இருக்காங்க, நிறைய பேரு ஏசிபியா இருக்காங்க, எஸ்ஐயா இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, நிறைய ஒரு 26 லாயர்ஸ் இருக்காங்க, அதுல டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் அருணாச்சலம் சொல்லிட்டு ஒருத்தர் டாக்டரா இருக்காரு. ஆக்சுவலா நம்ம நெசப்பாக்கம் ஏரியால எல்லாமே திருநெல்வேலி இருந்து இங்க வந்தவங்க. சோ அவங்க எல்லாமே அந்த குரூப்ல இருக்காங்க. சோ அவங்க அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நாங்க ஆல்ரெடி இதுல என்ன பண்றோம்னா ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து இப்போ ஃபுட்டு நீங்க பண்ற மாதிரி இப்ப நாங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இப்போ தேவைப்படுது நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு. நிறைய பேர் அது இல்லாம இறந்து போயிடுறாங்க, பெட் கிடைச்சாலுமே சிலிண்டர் கிடைக்காதனால இறந்துடுறாங்க. ஒரு பக்கம் ஃபுட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தும் பெட் கிடைச்சாலும் சிலிண்டர் கிடைக்கும், ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம ஏஜ்டி பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட காசு வந்து 22,000 வருது. சோ அதை வந்து ஒரு நம்ம ஒரு 50 நம்பர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி ஒருத்தர் 5,000-3,000 அவங்க எல்லாம் முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அது பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ மக்க பண்ணிக்க பண்றது பெரிய விஷயம். நீங்க இப்போ வந்து இவ்வளவு சின்ன அமௌண்ட் இப்ப 35 rupees ஒரு நமக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இந்த நிமிஷத்துல ஒரு 35 rupees கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு பண்ணணும் என்னோட வேண்டுகோள். நம்மளால முடிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு ரோட்ல போறவங்க ஹெல்ப் பண்றோம், பட் யாரையும் தெரியாமலாம் பண்றோம். இப்ப நம்ம தெரிஞ்சு பண்ண போறோம், ஏன்னா நம்ம கூட இருக்கவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ தயவு செஞ்சு பண்ணுங்கிறது என்னோட, அதுக்கான முயற்சியில் ஏற்படுறீங்க. என்னோட வாழ்த்துக்கள் மகா பாப்புகள் எல்லாருக்குமே. உங்க டைம் இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணி பண்றீங்க, வெரி குட். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து உங்க என்டையர் டீமுக்கும் வந்து என்னோட எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றேங்க. ஏன்னா அது மாதிரி வந்து நீங்க, அதாவது ஒரு ஒரு ஆளுக்குமே வந்து ஒரு விஷயம் தோணும். அது வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க பண்ணிருக்கீங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தோணலையே அப்படின்னா, ஏன்னா அது வந்து அந்த ஆக்சுவலா இப்ப அது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். ஆமா, அது அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து என்னன்னா, சரி ஒரு சாப்பாடு செஞ்சு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் அதுக்குமே சூப்பரான விஷயம். பட் ஆனா வந்து என்னன்னா, ஒரு ஃபேமிலியில இப்ப நம்ம இப்ப ஒண்ணு இல்ல, நம்மளே சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இறந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து என்னோட சித்தி இறந்துட்டாங்க. ஸோ என்னன்னா, இது வந்து திஸ் இஸ் இது ஒரு ரொம்ப ஒரு ஸ்கேரியான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அதாவது ஸ்கேரினா ரொம்ப ஒரு ஒரு பயம் ஒன்னு இருக்கு. மாம்பழம் வெட்டினா அது உள்ளாருக்கு ஏதோ ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்தாலும் பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து பாத்தோம்னா, யார் வீட்டு கொய்யாக்காவையோ எடுத்து கடிச்சு பானி பூரி எல்லாம் வந்து பாத்தோம்னா, அவன் கை கழுவனா கழுவலையா எதுவுமே தெரியாது. அதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்ட காலம்லாம் போய் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே எதை பார்த்தாலுமே பயக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுடைய ராஜா அவர்களே, உங்களுடைய உங்களுடைய என்டையர் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்து நாங்களும் வந்து வாழ்த்துக்கல சொல்லிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஜி. அதாவது ஹாஸ்பிட்டல் சிலிண்டர் 25 நம்பர் கொடுத்தோம், அதுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ்டையும் அங்க உள்ள பீப்புள்டையும் சொன்னோம், அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கோம், யாராலும் காண்டிபியூட் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கட்டு. அது பண்ணதுக்கே அவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் பெட்டோட கிடைச்சதுக்கு அவங்க டாக்டர் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சங்கத்து மூலமா தான் எங்களுக்கு கிடைச்சது, நீங்க அவங்களுக்கு அவங்க நம்பர் தர, நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்படிலாம் வரும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அது அவங்க நேரடியா ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு தெரியும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா
கூகுள் பே மட்டுமே போன் பேவும் பண்ணலாமா? சாப்பிட்டியா? முடிஞ்சா சிட்டா பறந்துரு. அம்மா அப்பா பாத்துட்டு வந்தீங்களா? ஒரு இது வாய்ஸுக்கா? ஆமா, கார்ட்டூன் கேரக்டர் வாய்ஸ் மாதிரி இருக்கும் வாய்ஸ். அப்படியா? நேத்து ஊசி போட்டனா, சோ அதனால சம்திங் ஏதோ பார்த்தடா வீடியோ பாத்தீங்களா? எலும்போது போட்டிருக்கலாம், பட் எலும்பே போட்டாங்க. தெரியாம போட்டுப்பாங்களே வீடியோ அப்படியே எடுத்துருப்பாங்க. எனக்கு ஊசி போடும் போது என்னை சுத்தி ஆறு பேர் அப்படியே பாத்துருக்காங்க. எங்க நான் பேஷண்ட்டுங்க அப்படின்னு யாரும் இல்ல. செல்சிக்கு போஸ்ட் கொடுங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. இருக்கிற கொஞ்சம் பெட்ல போடுவாங்களே பெட் குள்ளனை ஓரமா அப்படியே உட்கார வச்சாங்க. அக்கா அக்கா இது பாருங்க, கதை இவ்வளவுதான் இருக்கு, கீழே எல்லாம் எலும்பு கொஞ்சம் பாத்து போக சொல்லி கௌரவமா அதாவது போட்டாங்க. யூடியூப் போட்டாங்க. கேக்கும்போதே திட்டாங்க அப்படியே நம்மள. நியாயமான ஒரு கேள்வி அக்கா, ஒரு தமிழ் தமிழ் தமிழனா ஒரு விஷயம் கேட்டேன். நர்ஸ் நீங்க கேளுங்க நம்ம கதை. நர்ஸ் சொன்னேன், நர்ஸ் நீங்க பாருங்க சிச்சுவேஷன் ரொம்ப ஒர்ஸ்டா போயிட்டு இருக்கு, நீங்க வந்து ஊசி போடாதீங்க, நல்லதா போடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. இது இதை வந்து நீ வந்து வாட்ஸ்அப்ல கூட ஒரு குரூப் ஆரம்பிச்சு மூணு பேருக்கு அனுப்பு, இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பு. என்னன்னா ஒரே பிரச்சனை, வாய்ஸ் நோட்ல துப்புவாங்க எல்லாரும். அதான் இல்ல இல்ல, இதுல வந்து நீ என்ன பண்ண அங்கேயே நிப்பாட்டி இருப்ப, நின்று இருக்கும் காமெடி. அத நீ டெவலப் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அத நகைச்சுவை டெஸ்ட்ராய் பண்ணி அப்படி பண்ண. வார்த்தைகளை வந்து எதுவும் போடுவாங்களே
கிப்பேடு அதுல படிக்கிற சில விஷயம் தானே, மத்தபடி நோவா இங்கிலீஷ் என்றால் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் எல்லார் வீட்டுக்கும் ஒரு பிரியாணியும் ஒரு தந்தூரியும் நான் அனுப்புகிறேன். வாக்கு மூலம் பானிபுரி டாஸ்க்கு இவன் பாலானா ஈஸியா ஜெயிச்சாங்க. இவனு வாயில போட்டா கழுத்து ஃபுல்லா காலு, இங்க போட்டா கட்டரவுல போய் விழுது பானிபுரி. உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லை, நீ பாத்துக்கு உடம்ப பத்தமா பாத்துக்கு சரியா. உடம்பு ஃபோன் பண்றப்ப ஆக்சுவலி ஜஸ்ட் நவ் நீங்க பாருங்க நெட்ஃபிக்ஸ் சீரிஸ்லாம் பார்த்தேன் எப்பயோ மாத்திட்டாங்க இல்லப்பா. ஐயோ அண்ணா ஒரு சொல்லவா, நகைச்சுவை போட்டோட சீப் போடணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கூடாது நகைச்சுவைக்கு. பாடல் பாடலாம், கேள்விகள் கேட்கலாம், காமெடி பண்ணி நாலு பேர் சிரிக்கலாம்னா ஒரு மன அழுத்தம் எப்படி இருக்கும் யோசிச்சீங்க? அந்த அந்த காமெடியை கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன மன அழுத்தம் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? தேவது அவனை சொல்லி புரியவே, நீ இப்ப வளரும் கலைஞன் சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா. நானா சிவாங்கி கிட்ட ஒரு காமெடி சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு அம்மா சிரிச்சியான்னு கேப்பீங்களா? என்னன்னு கேப்பா செருப்பு படுத்து சாயங்காலம் கிடைச்சு இல்ல இது காமெடியானு சொல்லிட்டு ஒரு மொக்க ஜோக்க நல்ல ஜோக்குன்னு சொல்லும் போது அந்த பள்ளி இருக்கு பாருங்க, வலிக்கும் சரி, நெஞ்சு வலிக்கும், நான் பாத்துருக்கேன் சரி. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா கொடுத்துருவோட சொல்லிடுவோட
அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து 500 கால் வருது அவரு எனக்கு நினைக்கிறவங்க எல்லாருமே பண்ணிருங்க ஒரே ஒரு நாளைக்கு கோழி காலா டேய் நான் சொல்றேன் நான் பண்ணண்டா நான் வந்து ஒரு காலேஜ் போயிருந்தேன் ஓகேவா அப்ப வந்து அப்ப நான் வந்து வீஜி எல்லாம் கிடையாது ரேடியோ மிர்ச்சியில ஒர்க் பண்ணிருந்தேன் ஓகேவா நம்ம ரேடியோல ஒர்க் பண்றாரு அப்படின்னு தெரியும் சென்னையில காலேஜ் தான் நான் என்ன பண்ணேன் நம்ம கூட வந்து டோங்லின்னு வச்சிருக்கேன் கார்த்திக் கார்த்திகா நான் டோங்லின்னு கூப்பிடுவோம் அவன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கான் நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் அவன் ஒன்னு பாத்தாரு அது மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணிருக்கேன் ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன் ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன் அப்ப என்ன பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணேன்னா எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னா நான் இப்ப சொல்ற நம்பருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு அனுப்புவேன் சொல்லிட்டேன் அவன் என் போன் எடுத்து அவன் நம்பரை சொல்லி விட்டேன் பேசிட்டு இருக்கோம் எனக்கு அது ஞாபகம் குக்கு கோமாளி வர வரையுமே நான் இதுல டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சேன்ல அந்த டிரைவர்ல போயிருந்தேன் இல்ல அப்ப வரையுமே எனக்கே ஒரு 300-350 ஒர்க் பண்ணாங்க காய்கறி போட்டு கால் பண்ணுவா பத்து கால் பண்ணன புகழனா இருக்காரா இல்ல மணி இன்னொரு அண்ணா இருப்பாரு பெஸ்டே அடுத்த நிமிஷம் ஓகே அவர் வந்தனா சொல்லுங்கானே போன் வச்சுட்டு 2 செகண்ட் மைண்டு காணுவான் அவன் வந்துட்டாரா அடுத்த செகண்ட் வந்துட்டாரா ஐயப்பா கொடுமை அன்பு காலையில 6 மணிக்கு கால் ஃபிளைட் ஏற போறேன் ஃபிளைட் புகழ் இருக்காப்லையா புகழ் இல்ல ஏன்னா செத்து போயிட்டான் கடைசியா உங்களோட ஒருத்தர் போட்டோ எடுத்துக்கவா ஞாபகம் இருக்கா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அங்க எதுக்கு போயிட்டேன் குட்டு குட்டு ஒட்டாந்து அடிச்சு புடிச்சு வந்து உங்க கூட கடைசியா ஒரே போட்டோ எடுத்துக்குவானுங்க வந்து ஓலால வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு அங்க சேர்த்து ஒண்ணுக்கு மறைவு புகழ் ஏந்தி அந்த இதுல வேற யாரோ புகழ் ஏந்தி எனக்கு காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 6 மணி வரையும் எனக்கு ஐயோ அநியாயம் பண்ணுவாங்க ஒரு மக்களுக்கு வந்து ஒரு உணவு போய் சேர போகணும் அப்படின்ற ஒரே தந்தைதான் இந்த லைவ் டே என்னடா இவனுக்கு டெய்லி வந்து இவனுங்க ஒரு அரட்டை அடிக்கிறானுங்க இவனுக்கு ஜாலியா பேசலான்னு நினைச்சுக்காங்க இந்த லைவ பாக்குறவங்க அந்த கீழே பிங்க் பண்ணிருக்க அந்த நம்பருக்கு ஒரு கூகுள் பே அனுப்ப மாட்டீங்களா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஜாலியா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து சென்டிமெண்டா பேசினா இதாயிடுமேன்றதுக்காக தான் எங்களோட வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு 35 ரூபா காசு அதை அனுப்பிச்சீங்கன்னாக்கா ஒரு மக்களுக்கு சோறு போய் சேரப்போகுது அப்படின்ற ஒரு என்னன்னா
99620777780 அந்த நம்பருக்கு தயவு செய்து கொஞ்சம் கூகுள் பே உங்களால முடிஞ்சதை அனுப்புங்க. இதை தான் அனுப்பணும் அப்படின்னு நாங்க யாரையும் வலுக்கட்டாயம் பண்ணல. லவ்ய மக்களே, லவ்ய லவ்ய பாத்து போட்டு என்னன்னா லைவ் பாருங்க டைம் பாஸ்க்கு, காசு அனுப்புங்க குட் காஸ்டுக்கு. அதாவது அனுப்பலாம்னு போறாங்கல்ல கண்ணம்மா சாங் பாடு வேண்டாம், ஒரே ஒரு ஆள் மட்டும் பாடிட்டு போய் சாப்பிடலாம்டா. கரெக்டா அஞ்சு நிமிஷம் இருக்கும், பத்து மணிக்கு படுத்துருவோம். சவுண்ட கொஞ்சம் கம்மி. நீ காதவே தருகின்ற ராகம் கேட்காது பூங்காதே, தாயே கலக்கின்ற பாசோல் என் காதல் குக்கின்றே, காயம் தலை கோடி தேற்றும் காலங்க கை கூட தொடுவானமாகி தொடுமேரம் தொழிலாகுது கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூந்திலை கண்ணிலே என்னுள்ளே என்னுள்ளே தேமலை நினைத்திருந்தமே நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே. இன்னொரு பாட்டுனேன் என் தம்பி என்ன சொல்லிருக்காங்களே எல்லாரும் வணக்கம் மக்களே. முடிச்சு வைக்கணும் இல்லன்னா இது அப்படியே போயிட்டே இருக்கும், அது எனக்கு தெரியும். எங்களுக்காக வரல, இந்த லைவ் மூலமா ஒருத்தவங்களை போய் ஒரு உணவு போகுது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் வரும். நீங்களும் இந்த லைவ் வந்து பாக்குறதுமே அதுக்காக தான். சரி, நம்ம பார்த்தா அந்த லைவ் பாக்குறதுல இப்ப வந்து ஒரு 20,000 பேர் பாக்கலாம், அதுல ஒரு 10,000 பேர் பணத்தை 27 அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி பேசுறது 10,000 குறைஞ்சிட்டு இருக்குப்பா சாம்பிள். ஓகே மக்களே, லவ் யூ லவ் யூ. உன்னோட சொத்த பல்ல புடுங்கியும் நீ வந்து அதை பேசிட்டு இருக்கனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி சார், இவ்வளவு ஒரு வெயிலையும் வந்து நீ வந்து இது பண்றேன், இவர் எதுக்கு இவர் தலப்பா கட்டிருக்கிறாரு எனக்கு. கலடி வேணாமா, அது ஒரு ஜாலிங்க, அது வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணும் போது ஜாலி, அது ஜாலியா. ஒரு கண்ணாடி மாறுதுன்னா யோசிச்சு பாருங்க, இல்லன்னா நம்ம போயிட்டு ஹைவேஸ் போய் வாங்கணும், கண்ணாடி போய் வாங்கணும், யாராவது வித்துட்டு வாங்க முடியுமா? கலர் கலரா வேற 15 கலர் இருக்கு எங்க கண்ணுக்குள்ளேயே பாருங்க. வானத்தை காட்டுவோம் இங்க இவங்க, இது பப்ஜில மிராமர், இதெல்லாம் கண்ணுக்குள்ளே ராமரு அந்த மாதிரி கூப்பிடுறேன். தேங்க்யூ சோ மச் சாமி விஷால்,
தேங்க்யூ சோ மச் சக்தி புகழே பைடா ஓகே பை லவ் யூ பை லவ் யூ லவ் யூ பைடா பைடா